Hi, hello friends, Tamil Scan viewers எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90களில் நடிகர் விஜய் மற்றும் சூர்யா ஒரு நடிகைக்காக சண்டை போட்டிருக்காங்க. அது எந்த நடிகை எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. இது போல அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம சேனலை நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் சினிமால தளபதி விஜய் மற்றும் ஜோதிகா கூட்டணி எப்போதுமே வெற்றி கூட்டணி தான். மேலும் இவர்கள் கூட்டணியில இதுவரை இணைந்து நடித்துள்ள எந்த ஒரு திரைப்படமும் தோல்வியை தழுவவில்லைன்னு தான் சொல்லணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்ச பிறகு இவர்கள் இருவரும் அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து நடிக்கவே இல்லை. தளபதி விஜய் ஜோதிகா கூட்டணி முதல் முறையாக 2000ல் எஸ்டிஐ சூர்யா இயக்கத்துல வெளிவந்த குசி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் இணைஞ்சாங்க. இந்த திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத அளவுல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜய் மற்றும் ஜோதிகா கூட்டணி இயக்குனர் ரமணா இயக்கத்துல 2003 வெளிவான திருமலை திரைப்படத்துல இணைஞ்சது. இந்த திரைப்படமும் இருவருக்கும் சினிமா கேரியர்ல நல்லதொரு அடையாளத்தை பெற்று இருந்துச்சு. அதன் பிறகு இவர்கள் பிரின்ஸ் திரைப்படத்துல விஜயும் ஜோதிகாவும் சேர்ந்து நடிக்க போறதா ஃபர்ஸ்ட் கமிட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயும் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஆனா ஜோதிகா மட்டும் கன்ஃபார்ம் ஆகாமயே இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு சில காரணங்களால் ஜோதிகா இந்த படத்துல நடிக்காம போனிச்சு. அதுக்கப்புறம் தான் ஜோதிகாவுக்கு பதிலா நடிகை தேவயானி இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. மேலும் திருமலை படத்துல இருந்தே நடிகர் விஜய்க்கும் ஜோதிகாவுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக சினிமா துறையினர் மத்தியில சொல்லப்பட்டு வராங்க. திருமலை படத்துல இருவருக்கும் என்ன ஆச்சு என்று தெரியவில்லையாம். ஒருவருக்கு ஒருவர் சரியா பேசிக்கொள்வது கூட கிடையாதான். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே இருவரும் கிளம்பி விடுவார்களாம். மேலும் தனித்தனியே தான் அமர்ந்திருப்பார்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில இயக்குனர் ரமணா வந்து கூறியது பலரையும் ஆச்சரியப்படுத்திச்சு. இப்படி நடிகர் விஜய் மற்றும் ஜோதிகாவுக்கும் இடையே உள்ள பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நடிகர் சூர்யா தான் என கூறப்படுகிறது. அந்த டைம்ல நடிகை ஜோதிகா சூர்யாவை வந்து காதலிச்சுட்டு வந்தாங்க. அதனால விஜயிடம் பேசக்கூடாது அப்படின்னு கட்டளை விட்டுருக்காராம் நடிகர் சூர்யா. அந்த தகவல்ல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கசிந்துட்டு வருது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. அப்படி இருந்திருந்தா விஜயும் சூர்யாவும் இணைஞ்சி பல திரைப்படங்களை நடிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்படி நடிகர் சூர்யாவுக்கு ஈகோ இருந்திருந்தா விஜய் வந்து எப்போதோ கண்டுபிடிச்சிருப்பார். அப்படி கண்டுபிடித்து இருந்தாலும் சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வீடியோ ஒன்றுல நடிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல தகவல்கள் வந்து தற்போது வெளியாயிட்டு இருக்கு. எது எப்படியோ இப்போ சினிமால அனைவரும் நண்பர்களாக இருந்து வராங்க. அதனால இதுக்கு முன்னாடி முடிந்து போன விஷயம் வந்து இப்போ சினிமா துறையினர் மத்தியில பரவலா ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா தளபதி விஜய் மற்றும் சூர்யாவோட ரசிகர்கள் இந்த செய்தி இப்போ திடீர்னு எதுக்கு தேவையில்லாம பரவிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மண்டையை பிச்சு கொண்டு வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா இப்ப நம்ம பார்த்த வீடியோ பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சேனல்ல நீ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனல போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். Thanks for watching.